வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு 4 வழிச்சாலை குறித்த கிராபிக்ஸ் படங்களை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களை மேம்படுத்த நீர்நிலைகளில் படிந்துள்ள மண் வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்து பயன்பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மின்சார கொள்முதலில் 3 மாதத்தில் மட்டும் 1313 கோடி சேமிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த 3 அரசு பள்ளிகளை தேர்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெற்காசியாவின் முதல் நீர் மெட்ரோ சேவையை கேரளாவின் கொச்சியில் இன்று கொடிசேர்த்து தொடங்கி வைக்க உள்ளார். மின்வாரிய துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படும் என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் இன்றும் நாளையும் ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 12 மணி நேர வேலை சட்ட திருத்த மசோதா தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் இன்றும் நாளையும் கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை 15 வரை பாட்னா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 3 மாதத்திற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் இன்று காலை 10 மணி அளவில் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1021 மருத்துவ பணியிடங்களுக்கு இன்று தேர்வு நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசோலை மோசடி வழக்கில் இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரருக்கு விதிக்கப்பட்ட 6 மாதங்கள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானம் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் 3 விசாரணை நிறைவு பெற்றது. வழக்கின் முடிவு ஜூன் 8 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு குறித்த புதிய விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்கும் பக்தர்களின் வசதிக்காக 3 உணவு கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது. 10 விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கியுள்ள நிலையில் ஆங்கில பாடத்தில் 5 மதிப்பெண்கள் போனஸாக வழங்க தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழா தொடங்கியது. 2 திருக்கல்யாணமும் 3 தேரோட்டமும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வருகின்ற ஏப்ரல் 30 வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் இன்று முதல் 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ட்விட்டரில் சந்தா செலுத்தாத நிலையிலும் பிரபலங்களுக்கு மீண்டும் ப்ளூ டிக்கை ட்விட்டர் நிறுவனம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் 24,24,540 நீர்நிலைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தின் கீழ் 14வது தவணையை வருகின்ற 15 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள ஆய்வில் முதல்வர் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் உள்ளிட்ட 3 பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 26-27 ஆகிய தேதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை ஏப்ரல் 26 டெல்லியில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை பெற வருகின்ற 26-27 ஆகிய தேதிகளில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 49,920 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.